பச்சரிசி இட்லி நமக்கு பண்ணலாம். இது வந்து ஒரு கிளாஸ் அரிசி பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி இதில் ஒரு கிளாஸ் உளுந்தையும் போட்டுருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து வேணும். இதை நம்ம நல்லா அலம்பிட்டு 3 மணிக்கு தாராளமாக ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் கிடைக்கும், இட்லி மாவு மாதிரி பச்சரிசி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். பின்ன நமக்கு புளிச்சு மாவு 5-8 மணிக்கு விட்டதுக்கப்புறம் இட்லி பண்ணலாம். நல்லா அலம்பிட்டு உளுந்த தண்ணியில் விட்டு வச்சுருக்கேன். அரிசியும் அதே போல் விட்டு வச்சுருக்கேன். 3-4 மணிக்கூர் கழிஞ்சு நம்மளுக்கு அரைக்கலாம். முதல்ல உளுந்து அரைச்சேன், ரெண்டாவது வந்து இதை அரிசி அரைச்சுட்டுருக்கேன். அந்த அரிசியை வந்து இதை நைஸாக அரைக்கணும். மற்றது இட்லிக்கு வந்து புழுங்கலரிசி போடுறத கொஞ்சம் நம்ம தரதரான ரவப்பாகத்தில் அரைச்செடுப்போம். நல்லா தண்ணி விடாக்கியளவு இட்லி பண்ணும். இது வந்து நல்லாவே நைஸாக கோலமாக மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி நம்ம வச்சிருந்தாச்சு. இந்த மிக்சி அலம்பி தண்ணியை நம்ம விட்டுக்க வேண்டாம். இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு தேவைப்பட்டால் மேலே அந்த தண்ணியை தெளிவாக களைஞ்சிட்டு அடியை நம்ம ஊற்றிக்கலாம். இட்லி நல்லா வரும். பச்சரிசி இட்லி பண்ணியிருக்கேன், அதுவும் சரியாக வந்து 12 நிமிஷம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம அதிரசம் பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு. அதில் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசியை எடுத்து நல்லா அலம்பிட்டு 2-3 தடவை அலம்பி 2 மணிக்கூர் தண்ணியில் உமித்தி வச்சு அதுக்கப்புறம் வெடிகட்டியில் போட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை களைஞ்சு இந்த மாதிரி ஒரு துணியில் காய வச்சுட்டுருக்கேன். ஒரு 5-10 மினிட்டு காஞ்சா போயிடும். இந்த மாதிரி இப்படி தொட்டால் இப்படி ஒட்டணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. இது காஞ்சாச்சு, இதை நம்ம ஆற்றுலேயே பொடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-5 மினிட்டு பொடிச்சிருக்கோம். இதா நல்லா இருக்குது, நல்ல மிஷினில் பொடித்த மாதிரி நல்லா வந்திருக்கு. இதை நம்ம ஈரம் போகிறதுக்குள்ள ஈரத்தோடு செய்யணும். நம்ம வந்து வெள்ளத்தை உருக்கிட்டு இதில் விட்டு காமிக்கிறேன். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து அதிரசம் வந்து 3/4 கிளாஸ் தான் வெள்ளம் எடுத்துட்டேன். அப்போ கரெக்டாக இருக்கும், ரொம்ப எடுக்கண்டா. 3/4 கிளாஸ் வெள்ளத்தை எடுத்துட்டு நான் வெள்ளமாக்கி உருக்கி அதை வந்து கல் எடுத்துட்டு இதில் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா தக்காளி பதம் நம்ம வந்து ஒரு டவராவிலையோ கிண்ணத்துலையோ வெள்ளத்தை வச்சுக்கிட்டு தண்ணியை வச்சுட்டு அதில் விட்டுட்டு இப்படி சுருண்டு வருதுன்னா அது நமக்கு என்ன பண்ணலாம், மாவில் விட்டு நமக்கு மூடி வச்சு விடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் வெல்லம், அதில் வந்து கல்லை நான் எடுத்து அரிச்சிட்டு இதை அப்படி வச்சுருக்கேன். இது தக்காளி பழமாகட்டும், இனிமேல் இப்படி போட்டுக்கலாம். தண்ணியில் விட்டு பார்த்துட்டு நமக்கு இது உருண்டாச்சுன்னா இதை ஆகலை, கொஞ்சம் கூட ஆகிறதுக்கு இருக்கு, கொஞ்சம் கூட ஆகட்டும். ஆயாச்சு, ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. இப்படி விட்டு பார்த்துக்கிறான், இப்படி சேர்ந்து இப்படி வரணும். இதுதான் தக்காளி பதம். இந்த டைப்ல நம்ம வந்து இந்த மாவை வந்து போட்டு கிளறிக்கலாம். மாவு எப்பவுமே காயப்படாது. அதிரசத்துக்கு வந்து மாவு காயாமல் ஈரமாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாவு அதனால தான் ஜார்லேயே வச்சுட்டுருக்கேன், அது காயண்டா சொல்லிட்டு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாவு லூஸாக தான் இருக்கும். நாளைக்கு பண்ணி, இன்னைக்கு அதிரசத்துக்கு மாவை கிளறி வச்சுட்டு நாளைக்கு பண்ண, இப்போ உடனே பண்ணினா ஆறுனா பண்ணினா அது வராது. நல்லா வந்து நம்ம நாளைக்கு வந்து கரெக்டாக பண்ணும்போது நல்லாவே வரும். அதிரசத்துக்கு வந்து மாவை நம்ம தலையிட்டு வந்தாலே இந்த மாதிரி பண்ணி
வச்சிடணும். இல்லைன்னா முத காத்தால் நேரத்தை பண்ணி சாயந்தரம் மாத்த கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி லூஸாக இருக்குது, இதை இப்படியே விட்டு விடுறோம். நாளைக்கு ஏறத்துக்குள்ளே இது காஞ்சி சரியாக வந்திருக்கு. கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு நெய்யும் விட்டுக்கலாம். இப்படி வச்சு நம்ம மூடி, நாளைக்கு இந்த மாவு பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது, லூஸாக இருக்குது, நாளைக்கு நல்லா இருக்கும். அப்புறமா நமக்கு பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. கேஸை வந்து ரொம்ப சின்னதாக தான் நான் வச்சுட்டுருக்கேன். இதை இப்படி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு மூணு தடவை. அடிப்பாகவும் வேகணுமே. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அது ரொம்ப கொஞ்சம் இப்போவே திங்குறாங்க, ரொம்ப டைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு நாலு மணிக்கு ஒரு விட்டு பார்த்தா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து கடலை சுண்டல். இந்த சுண்டலை வந்துட்டு கடலையை வந்து ஃபுல் நைட்டு ராத்திரி ஊற வச்சுட்டு தண்ணியில் கரெக்டாக இருந்து அரை மணிக்கூர் குக்கரில் வேக வச்சுருக்கேன். சிம்மாக வச்சு வேக விட்டேன், தேவையான அளவு உப்பை போட்டுட்டு. அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெயை விட்டுண்டு கடுகு போட்டுண்டு என்ன பண்ணேன் மஞ்சள் பொடி போட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடலையை தண்ணி இல்லாமல் வெடிகட்டி போட்டுட்டு பரட்டிண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் தேங்காயும் ஒரு பச்சை மிளகாயுமா ஊட்டி போட்டு ஒரு மூடி லிம்பும் புழிஞ்சிருக்கேன். இது கடலை சுண்டை. நம்ம வந்து இதை உசிலி கொழுக்கட்டைக்கு என்னதை காட்டித்தரேன். அரை டம்ளர் வந்து உளுந்து அலம்பி நான் வச்சுட்டுருக்கேன். ஒரு மணிக்கூர் நல்லா ஊறி தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுட்டுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கிறோம், மிக்சியில் போட்டுன்ட்டு. தண்ணி இல்லாமல் வடக்கி அரைக்கிற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தரதரான அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கப்படாது. தண்ணி இல்லாமல் அரைச்சிதா, தேவையான அளவுக்கு அவ்வளோவா போட்டுக்கலாம். இன்னும் நாலு அஞ்சு மிளகா போடுறேன். அப்புறம் இதுக்கு இந்த உளுந்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி இது போட்டுக்கிறேன், உப்பும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி உப்பை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்படி அரைச்சிக்கணும், ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும். இதை நம்ம வந்து பவுல் பண்ணிவிட்டு ஆவியில் 10-12 minutes வச்சுக்கலாம். அப்போ இது வேகும். அப்புறம் காமிக்கலாம். இந்த உசிலியை வந்து நம்ம வந்து இதை 10-12 minutes சொன்னேன்னா அது மாதிரி ஆவியில் வச்சு வேவிச்சு உதுத்து விட்டுருக்கேன். இது வந்து எண்ணெய் சீஞ்சட்டியில் வச்சுருக்கேன், கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், கருவேப்பிலையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். ரெண்டு உளுத்தம் பருப்பும் தாளிக்கிறத போட்டுக்கலாம். இந்த உளுந்த போட்ட உடனே நம்ம கேஸை நிறுத்திக்கணும், நாட்டை ரொம்ப இதாகக்கூடாது. அதை போட்டோன்னு நம்ம தரத்திக்கலாம். உளுத்தம் பருப்பணும்னா சிவக்கட்டை சிறந்தாச்சு. இதை இதில் இதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இந்த உளுத்தம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை இதை போட்டுட்டு நமக்கு பரப்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம கடுகை தாளித்து இதெல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கோம். இதை நம்ம சின்ன சின்னதாக பண்ணிட்டு கொழுக்கட்டை மாதிரி பண்ணி அதில் பூர்ணத்தில் வைக்கலாம். இந்த மாவு என்ன பண்ணிக்கிறது கேட்டானாக்கா, நல்லா இந்த துணியை போட்டு காயாமல் ஈரத்து வச்சுட்டுருக்கேன். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு விடுறது. தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன், நல்லா குந்து மணி இல்லாமல். அதுவா தண்ணி போறலேருந்தா கொஞ்சம் தடைச்ச தண்ணியை வச்சுட்டு இப்படி தொட்டு அமுத்தீண்டா போகிறோம். இதில் வந்து பூர்ண கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு இது இதில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு பூர்ண கொழுக்கட்டை இதை வந்து நம்ம ஆவியில் நம்ம 8 நிமிஷம் வச்சா போகிறோம். வச்சா வெந்துக்கும். தாளிச்சு உளுத்த வேவிச்சு உளுந்து இன்னும் உதுசு விட்டு இந்த மாதிரி தாளிச்சு வச்சுட்டுருக்கோம். இந்த உளுந்து கொழுக்கட்டையாவது இப்படி வச்சுட்டு நம்ம அது ரவுண்டாக வச்சுட்டோம். இது கொஞ்சம் இப்படி நீளமாக வச்சுக்கிறது. இப்படி வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி மடக்கி விட்டு விடுறோம்.
இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இதையும் அதே போல தான் 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்து இது மெந்துடும் பிசிலி குழம்பு பண்ணேன். அதுவும் 10 நிமிஷம் வச்சேன், அதுவும் வெந்திருக்கு. வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதிரசம் சரியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜார்னியை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெயை கலஞ்சு விடும். நல்லா எண்ணெயை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதிரசம் வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து பூர்ண குழக்கட்டைக்கு வச்சுருக்கேன். பூர்ண 2 கிளாஸ் அந்த பதப்படுத்தின மாவுலேருந்து 2 டவரா எடுத்துன்ட்டு அதுக்கு 1:2 கணக்கில் தண்ணி விட்டுன்ட்டு மாவை கிண்டி வச்சுட்டுருக்கேன். அது வந்து தொட்டா ஒட்டுறதில்லை, நல்லா சிம்மா வச்சுக்கிண்டு தொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நான் கிண்டின்றேன். அது இப்படி இருக்குது, தொட்டா ஒட்டாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஈர துணியில் மூடி வைக்கணும், மூடி வைக்கிறேன். இந்த மாதிரி இதில் வந்து பூர்ணம் பண்ணி வச்சுருக்கேன். பூர்ண குழக்கட்டைக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பூவுக்கு 1/2 டம்ளர் வெள்ளத்தை போட்டு ஒரு ஏலக்காயும் போட்டு பூர்ணமாக நான் கிண்டி வச்சுருக்கேன். இதே மாவு நம்ம எல்லாத்துக்கும் பூர்ண கொழுக்கட்டைக்கும் எடுத்துக்கலாம், அம்மணி கொழுக்கட்டைக்கும் எடுத்துக்கலாம், உசிலி கொழுக்கட்டை உளுந்து உசிலி கொழுக்கட்டைக்கும் எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் வச்சேன், அது இதை கொழுக்கட்டை சரியாக வெந்திருக்கு. இது வந்து கடலை சுண்டல். இந்த சுண்டலை வந்துட்டு கடலையை வந்து ஃபுல் நைட்டு ராத்திரி ஊற வச்சுட்டு தண்ணியில் கரெக்டாக இருந்து 1/2 மணிக்கு குக்கரில் வேக வச்சுருக்கேன். சிம்மா வச்சு வேக விட்டேன், தேவையான அளவு உப்பை போட்டுட்டு. அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெயை விட்டுண்டு கடுகு போட்டுட்டு என்ன பண்ணேன், மஞ்சள் பொடி போட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடலையை தண்ணி இல்லாமல் வெடிகட்டி போட்டுட்டு பரட்டின்ட்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் தேங்காயும் ஒரு பச்சை மிளகாயுமா ஊட்டி போட்டு ஒரு 1 மூடி லிம்பும் புழிஞ்சிருக்கேன். இது கடலை சுண்டை.